பிரியாணி சார். நம்ம வந்து ஸ்டார் பிரியாணியில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம டிராகன் சிக்கன் செய்ய போகிறாங்க. என்னென்ன பொருள் அதுக்கு தேவைப்படும் நாங்களாம் வந்து பார்க்குறோம். இது சிக்கன் இருக்குது சார். சிக்கன் நீட்டாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே இருச்சேன். அதுக்கு தேவையான நம்ம பூண்டு இருக்குது, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஆனியன், கொடை மிளகாய் இருக்குது. இது சின்ன சின்ன மங்காயம் கட் பண்ணிச்சு. அது வந்து முதிரி. அது தேவையான நம்ம மசாலா வந்து சுகர் இருக்குது, ஒயிட் பேப்பர், இது உப்பு, சில்லி பேஸ்ட்டு, அதை 8 to 8 சோஸு, தக்காளி சோஸு, இது வந்து நம்ம பேட்டர் இருக்குது, அது நம்ம மிக்ஸ் பண்ணி போடும். இது வந்து சிக்கன் நம்ம பேட்டர் ரெடி பண்ணேன். இதில் வந்து சோடா மாவு, இது வந்து மைதா, லைட்டாக உப்பு, ஒயிட் பேப்பர், இஞ்சி பூட் பேஸ்ட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பேட்டர் ரெடி பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு போகிறோம். ஆயில் சூடாயிடுச்சு. இது வந்து நீட்டாக நீட்டாக அப்படி ஒரு ஒரு பீஸ் எடுத்து போட்டு சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போது நம்ம அதிக மசாலா என்ன ரெடி பண்ண வாங்க சார் பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு, இது வந்து பூண்டு, அப்புறம் வந்து இது இஞ்சி, பச்சை மிளகா, பச்சை மிளகா, இது வந்து மங்காயம், கொடை மிளகாய் இருக்குது, இது சோப் ஆனியன், இது வந்து வேறு வந்து முதிரி, திருப்பி வந்து நம்ம சாடேஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற அதில் நம்ம சில்லி பேஸ்ட். அது வந்து டொமேட்டோ சாஸ் 2 tsp. அப்புறம் வந்து 8 to 8 சாஸ் 1 tsp, 1 tsp மாதிரி. அதுக்கு மசாலா வந்து சுகரு, ஒயிட் பேப்பர், உப்பு. நம்ம சிக்கன் அதில் ஆட் பண்ண ரெடியாச்சு. இந்த எடுத்து நம்ம பிளேட்லேயே போட்ட போகிறோம் சார். டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள்.
அவ்வளோ இதே ஓரில்லைன்னா நீங்கள் ஸ்டார் பிரியாணி வாங்க, நான் செஞ்சு தரேன்.